ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாகவும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்பர். கதை கதை போமால் பார்க்க போகிற கதை யாரோடதுன்னா சுஜாதா அவருடைய எழுதிய வீணாங்கிற கதை தான். அப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீணா 1946 டெல்லியில் பிறக்கிறாள். டெல்லியில் தான் அவங்க 1946 to 1960 வரைக்கும் அங்கே தான் இருக்காங்க. அங்கேருந்து நல்ல கோதுமை சாப்பாட்டினாலையும் வீணாவோட அம்மாவோட ஃபேஸ் மாதிரி வீணா இருக்கிறதுனால பார்க்கவே செம்ம அழகாக இருப்பாள் வீணா. அவளை பார்க்குறவங்க எல்லோரும் ரோட்டில் க்ராஸ் பண்ணுறவங்க கூட ஒரு நிமிஷம் அவளை திரும்பி பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கா இந்த பொண்ணுன்னு பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகான பொண்ணாவ. அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவள் பேக்கு தூக்கி சோஃபா மேலே எறிஞ்சிட்டு அம்மா அம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே வந்தாள். அவங்க அப்பா ஆப்போசிட்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தார். அவங்க அப்பா சொன்னார், என்னம்மா நான் உனக்கு ஆப்போசிட் தானே உட்காந்துட்ருக்கேன், சொல்லுமா அப்படின்னாரு. வீணா, ஓ சாரிப்பா, செம்ம டயர்ட் பண்ண கவனிக்கவே இல்லைப்பா அப்படின்னா. சரிம்மா சொல்லு அப்படின்னாரு. இந்தாங்க இந்த லெட்டரை ஃபஸ்ட்டு படிங்கப்பா அப்படின்னா. என்னம்மா லெட்டர் அது? நல்லா இருக்கு, லெட்டரை வாங்கி படிங்கப்பா, செம்ம காமெடியாக இருக்கும். அதுவும் என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே வர அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா. யார்மா எழுதுனா? இதெல்லாம் சொல்கிறேன்ப்பா, ஃபஸ்ட்டு லெட்டரை படிங்க. என் அருமை காதலிக்கு, அன்று நான் உங்களோடு பேசியதிலிருந்து என் மனம் என் வசம் இல்லை. என் மனம் பறி போய்விட்டது. பறி சின்னரி என்னு சொன்னால் வீணா அப்பாவோட ஷோல்டர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு. மேலே படிங்க. பறி போய்விட்டது. எனக்கு உணவு இல்லை, உறக்கம் இல்லை. எப்பொழுதும் உங்களுடன் மறுபடி அளவலாக கிட்டும். அப்பொழுதுக்காகவே உயிர் வாழும் சுந்தர். யார் இந்த சுந்தர்? எல்லாம் பக்கத்து விட்டு பையன்பா. அந்த பையன்தான்ப்பா சரியான இடியட்பா. மேரி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க ஆட்டுக்குட்டி மாதிரி எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துடுறான்ப்பா. நான் பஸ்ஸில் போனால் பஸ்லேயே என் கூடயே ஏறி வரான்ப்பா. என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான்ப்பா அவனோட ஆஃபீஸ்க்கே அவன் போகிறான்ப்பா. ஈவினிங்கும் இதே தொல்லை தான்ப்பா. அவன்கிட்ட இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான்ப்பா நான் பேசினேன். அதுவும் டைம் என்னன்னு கேட்டேன்ப்பா. அன்னைக்கு பிடிச்சது என் டார்ச்சரு. அம்மா அவ்வளோ நேரம் சும்மா இருந்த அம்மா திடீர்னு உள்ளே வந்தாங்க. இந்த அந்த பொறுக்கி பசங்களே இப்படி தாங்க. அந்த பக்கத்து வீட்டில் 6 பசங்க இருக்கானுங்க பாருங்கள். எப்போ பாரு நைட்டு முழுக்க 3 சீட்டு தான் விளையாடுறானுங்க. சரியானா பொறுக்கி பசங்க அப்படின்னாங்க. அப்பா உடனே பப்புவை கூப்பிட்டு, பப்பு இங்கே வா, ஃபஸ்ட்டே போய் அந்த பக்கத்து வீட்டில் சுந்தரன்னு இருக்கான்ல அவனை கூப்பிட்டுட்டு வா. பப்பு வீணாவோட தம்பிங்க, பக்கத்து வீட்டுக்கு போய் அவனும் சுந்தரை கூப்பிட்டுட்டு வந்தான். பப்பு போனதுக்கப்புறம்தான் அப்பா வீணாவையே பார்த்தார். வீணா அப்பாவை பார்த்து சிரிச்சா. என் பொண்ணு, அப்பாவுக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு, என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்காள்னு சொல்லி ஒரு பயம் வந்துச்சு அவருக்குள்ள. அப்பா, உங்கள் கிட்ட வந்து இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான்ப்பா இருக்குது. பட் நான் என்னப்பா பண்ணுறது, இவன் சரியான இடியட்ப்பா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்ப்பா, என்னால் தாங்கவே முடியலப்பா. ஏதோ ஸ்பை படத்தில் வர மாதிரி எப்போ பாரு எங்கே போனாலும் என் பின்னாடியே வந்துட்ருக்கான்ப்பா. இது கூட பரவாயில்லப்பா, நேற்று நைட்டு கனவுல கூட வந்துட்டான்ப்பா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போட்டில் போயிட்டுருக்கிற மாதிரி திடீர்னு தண்ணிக்குள்ளேருந்து இவன் தலை தெரிகிற மாதிரிலாம் எனக்கு கனவு வருதுப்பா. இரும்மா அவன் வரட்டும், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொன்னார். அப்பா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் சுந்தர் வந்து வாசலில் செருப்பை கழட்டி விட்டான். அந்த சத்தம் எல்லாத்துக்கும் கெட்டுச்சு. வீணா பக்கத்தில் இருந்த மேகசின்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு மாடிக்கு போக ஆரம்பித்தா. சுந்தர் எந்த மாதிரி டைப்னா, ரொம்ப நார்மலான பையங்க. அவனோட உலகமே நீங்கள் கெட்டவை, தீபாவளி மலர், எம்ஜிஆர், சிவாஜி இந்த மாதிரி தாங்க. ரொம்ப குட்டியோண்டு உலகம். நியூஸ் பேப்பரில் எது வந்தாலும் அது வாழ்க்கையில் பண்ண பெரிய வீர தீர செயல்னாலே வீணாக்கு கொடுத்த லெட்ரு மட்டும்தான். அந்த மாதிரி டைப் தான் அவன். சுந்தர் உந்த உள்ளே வந்தா சுற்றியும் முத்தியும் பார்த்தா மதுசூதன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தார். அம்மா கையில் பூரி கட்டையோடு நின்றுட்டு இருந்தாங்க. பப்பு நகத்தை கடிச்சிக்கிட்டு இருந்தான். சுந்தருக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மதுசூதனை பார்த்து, குட் ஈவினிங் சார் அப்படின்னா. அப்படின்னு அவர் தலையாட்டினான். நீ தானே சுந்தர்? எஸ் சார். உனக்கு அறிவிருக்கா? சுந்தர் சுற்றி முத்தியும் பார்த்தா. என்ன சுற்றி முத்தியும் பார்க்குற? என் வரும்போது கூட யாராவது கூப்பிட்டு வந்தியா என்ன? தானே எழுதுன? நல்லா பார்த்து சொல்லு. இந்த சொல்லிட்டு ஒவ்வொரு எழுத்தாக பேச ஆரம்பித்தான் சுந்தர். நல்லா பார்த்து சொல்லுமான், இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தானே, நீ தானே எழுதுனா, பாரு பாரு
அப்படின்னு சொல்லிக்கிட்டே மதுசூதன் லெட்டராகவும் சுந்தரோட ஃபேஸ் முன்னாடி ஆட்டினார். ஆனால் சுந்தருக்கு பேசவே முடியல, ரொம்ப பயம். நடுங்கிக்கிட்டே எதுவுமே பேசாமல் நின்றுக்கிட்டே இருந்தான். உங்கள் மாமா கிட்ட சொல்லட்டுமா? சார் சார் ப்ளீஸ் சார், அது மட்டும் பண்ணிடாதீங்க சார். முழிக்கிறத பாரு. ஏண்டா காளி பெயிலு, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. நீ ஃபஸ்ட்டு சும்மா இரு, நான் பார்த்துக்குறேன். நீ பால் பிரதர்ஸ் கம்பெனியில் தானே வேலை பார்க்குற? எனக்கு அவங்க ரெண்டு பேத்தையுமே நல்லா தெரியும். இப்போவே ஒரு ஃபோன் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் உன்னை கம்பெனி விட்டு தூக்குறாங்களா இல்லையான்னு பார்க்குறியா? அது ஃபேக்ட்ரி ஆக்ட் படி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுந்தருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் பயம், அவனால் எதுவும் பேச முடியல. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவன் ரொம்ப பாவம் மாதிரி லெட்டர் எழுதுறதுலாம் ரொம்ப சில்லி முட்டாள்தனம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பையா நீ என்ன படிக்கிற? பிஏ. கோல்ட் ஸ்மித் படிச்சிருக்கியா? எதுவுமே சொல்லலை. அவன் திரு திருன்னு முடிச்சான். அதெல்லாம் எங்கே படிக்க போகிற? போய் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபஸ்ட் படி, அறிவு வரட்டும், புத்தியாவது கொஞ்சம் வரும். சரியான லூஸாக இருக்க சில மரம்லாம் டைட்டாகும், கொஞ்சமாவது மூளை வளரும். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணன்னு வெய்யா நேரம் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் மாமாவோட பெர்மிஷனோட உன்னை சிறப்பாலேயே உங்கள் மாமா முன்னாடி அடிப்பேன், பார்க்குறியா? இந்த மாதிரி வேலையில் இன்னொரு தடவை வச்சுக்காத. இன்னொரு டைம் உனக்கு லெட்டர் இட்டர்னு எதனாவது எழுதிட்ட அவ்வளோதான். அப்படி ஒரு வேளை உனக்கு லெட்டர் அனுப்பியே ஆகணும்னு தோணுச்சுன்னா எம்டி லெட்டராக அனுப்பு, ஷேவிங் பண்ணவாது யூஸ் ஆகும். அதுலேயும் எதுவும் கிரிக்க வச்சிடாத, அதுவும் வேஸ்ட்டு தான். உனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட்டு எய்மே இல்லை மேன், அதனால தான் நீ இப்படி இருக்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கோ, ஒரு ஹாபிஸை வளர்த்துக்கோ. ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணு, காயின் கலெக்ட் பண்ணு, அந்த மாதிரி ஏதாவது பண்ணு. இப்படி பொண்ணுங்க பின்னாடி சுத்தாத, என்ன புரியுதா? ஓகே சார், நான் கிளம்புறேன் சார், நான் போயிட்டு வரேன் சார். போ, ஆனால் திரும்பி மட்டும் வந்துடாத, முதல்ல கிளம்பு. ஓகே சார்னு சொல்லிட்டு வேகமாக சுந்தர் வெளியே போனான். செருப்பை மாற்றி போட்டுக்கிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு குடுக்குடுன்னு ஒன்றான். பெண்ணின்னு மாய பிசாசின்னு சொல்லிடலாம். ஏதாவது போயிட்டு கவிதை எழுத போகிறானா, இல்லை ரயில்வே ட்ராக்ல விழுந்து செத்துருவானோ, இல்லை அதுவும் இல்லாமல் படம் எதுவும் பார்ப்பானோ, தமிழ் படம் ஏதாவது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க போகிறானா என்ன? நம்ம கதை பற்றியெல்லாம் எதுக்குங்க, வாங்க நம்ம மதுசூதன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மதுசூதனுக்கு பட்டம் திட்டினதில் ஒரு மன திருப்தி இருந்துச்சு. ஆனால் அம்மாவுக்கு தான் அப்படி இல்லை. நாளைக்கே போய் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அம்மா கிட்ட பேசுகிறேன். இதுங்கெல்லாம் என்ன காளி பசங்களா பொறுக்கி பசங்களா? மதுசூதன் சொன்னா, நீ சும்மா இரு, இவன் ஒரு இடியட், இவன் பொறுக்கெல்லாம் கிடையாது, வயசு கோளாறு, கண்ட கண்ட புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீ கண்டுக்க, அதை ஃப்ரீயாக விடு. எனக்கு தாங்க பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சிட்ருக்கேன், வயிற்றை நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப பயமாக இருக்குங்க. நீ எல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம் சும்மா, இரு. நம்ம வேணும்னா வீணாவை நீ மேல் வேலைக்கு அனுப்ப வேண்டாமே. அவள் போய் சம்பாரித்து யாருக்கு சோறு போட போகிறா? அவள் வேணா வீட்லேயே இருக்கட்டுமேங்க. லூஸ் மாதிரி பேசாத, அவள் ரொம்ப சென்சிபிளான கேர்ள், அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டும் கூட. அவளை அவனாலேயே காப்பாற்றிக்க முடியும். அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, புத்திசாலியும் கூட. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணாக தான் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி லெட்டர் எழுதுனதை பார்த்தோன்னே தத்து பித்துனா அதுவும் ஏதோ ஒரு ரிப்ளை லெட்டர் எழுதுன்னு சொல்லி கண்ட பிரச்சனை தான் க்ரியேட் பண்ணி விட்டுருக்கோம். ஆனால் நம்ம பொண்ணு அப்படியே பண்ணால் நம்ம பொண்ணு நம்ம தான் நம்பணும். அப்பா மாடிப்படியை பார்த்து கத்துனார். வீணா வீணா கத்துனார். வீணா அங்கேருந்து சொன்னார். அப்பா சொல்லுங்கப்பா, நான் சுந்தர் வந்திருந்தாம்மா. அப்பா நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். ஓகேம்மா, இனிமேல் அவன் விஷயத்தில் தலையிட மாட்டாமா? ஓகேப்பா, இப்போ தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்குப்பா, சந்தோஷம். நீ இப்போ என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா புக் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. என்ன புக்மா? ஷேக்ஸ்பியர். அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அம்மாவை பார்த்து சிரித்தார். ரூமா ஷேக்ஸ்பியர். அப்பாவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அம்மாவை பார்த்து சிரித்தார். ரூம் ஓப்பன் பண்ணா, அதில் நாலாம் அடிச்சிருந்த பேப்பரை எடுத்து நாலாவது தடவையாக படித்தா. வீணா, என் 1000 தடவை அன்பே, சனிக்கிழமை சஃபையர் 6:30 மணிக்கு கண்டிப்பாக வர வேண்டும். என்ன மிக அவசரமும் காதலும் சுந்தர். இதை பற்றி வீணா அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. இந்த லெட்டரை எட்டாம் அடித்து அதே புக்கில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டா, ஏன்னா இது வேற சுந்தர். தேங்க்யூ காய்ஸ் அந்த ஷைனிங் ஆஃப் பிரியங்கா. வேறு நல்ல கதையோடு உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.